நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்களா இல்லை இப்போது வீடு கட்டிகிட்டு இருக்கீங்களா அப்போது இந்த வீடியோ தான் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம கனவு வீட்டை கட்டும்போது கட்டிடத்துக்கு தேவையான கம்பி சிமெண்ட் ரெண்டையும் பார்த்து பார்த்து வாங்குகிறோம் ஏன்னா வீட்டோட பலத்துக்கும் ஆயிலுக்கும் அது தானே ரொம்ப முக்கியம் நாம் எவ்வளவு தான் பார்த்து பார்த்து வாங்கினாலும் சிலர்கிட்ட நாம் ஏமாந்துறோம் அப்படி அவங்கக்கிட்ட ஏமாறாமல் இருக்கணும்னா அவங்க எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல சிமெண்ட் வாங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக நாம் வீட்டுக்கு வாங்குற சிமெண்ட் ஐம்பது கிலோ கொண்ட பைகளில் கிடைக்கும் அந்த பைகள் சிமெண்ட் கம்பெனிகளில் பேக் செய்யப்பட்டு பெரிய பெரிய ட்ரக்குகள் மூலமாக கடையில் வந்து இறங்கும் அப்படி வாடிக்கையாளர்களோட வசதிக்காக கடைகளில் ஸ்டாக் வைக்கப்படுற சிமெண்ட்டுங்களை ரொம்ப நாள் சேமித்து வைக்க முடியாது சிமெண்ட் நாளாக நாளாக தரம் விளக்க ஆரம்பிக்கும் அதனால் பொதுவாக நல்ல கடைக்காரங்கள் எல்லாமே வாடிக்கையாளர்களுக்கு தரமான சிமெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக கடைக்கு வந்த சில நாட்கள்லேயே விற்றுருவாங்க இருந்தாலும் நீங்கள் சிமெண்ட் வாங்கும்போது அதோட தயாரிப்பு தேதியை பார்த்து வாங்கிறது ரொம்ப முக்கியம் இது தெரிஞ்சது தானே இதில் பெருசாக எப்படி ஏமாத்திட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைங்க நிறையா வழிகள் இருக்கு முதல் வழி காலம் காலமாக நடைமுறையில் இருக்கிறது தான் வேற என்ன பிராண்ட் பேரை கொஞ்சம் மாற்றி போலிங்கில் விற்கிறது உதாரணமாக நோக்கியா ஃபோன்கள் பார்த்துருப்பீங்க நோக்கியாங்கிற பேர் மாதிரியே அதில் ஒரு எழுத்தை மாற்றி நோக்கலான்னு சொல்லி மலிவு விலையில் விற்பாங்க அது மாதிரி தான் சிமெண்ட் பைகள்லேயும் பிரபலமாக இருக்கிற ஒரு பிராண்டோட பேரை ஒரு எழுத்தோ ரெண்டு எழுத்தோ மாற்றி மலிவான விலையில் விற்கிறாங்க இந்த மாதிரி பைகளில் இருக்கிற சிமெண்ட் தரமானதாக இருக்காது அது சரி இந்த மாதிரி தரமில்லாத சிமெண்ட்டுகளை நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாமேன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லைங்க அங்கே தான் அவங்களோட டெக்னிக்கை புரிஞ்சுக்கணும் சீனாவிலோ அல்லது பக்கத்து மாநிலங்களையோ கிடைக்கிற சிமெண்ட்டை பல்கர்னு சொல்லப்படுற மிகப்பெரிய லாரிகளில் கொண்டு வந்து சாம்பல கூட கலந்து நவீன இயந்திரங்கள் மூலமாக வேணுங்கிற பெயர்களில் மூட்டைகளில் அடைச்சி கடைகளில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க இதில் சிமெண்ட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு செட் ஆகிடும் ஆனால் தரம் குறைவு தான் அப்புறம் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா சாம்பலையும் சிமெண்ட்டையும் ஒழுங்காக கலக்காமல் இருந்தால் வாங்கறவங்களோட கெட்ட நேரத்துக்கு பை பைமுழுசா சாம்பலே வந்துட்டா நீங்க போட்ட காங்கிரீட் அம்பேல் தான் அதனால எப்ப சிமெண்ட் வாங்கினாலும் கம்பெனி அப்ரூவ்டு டீலர்கிட்ட உண்மையான பிராண்டட் சிமெண்டானு கேட்டு பரிசோதிச்சு வாங்குங்க அப்படி நீங்க வாங்கின பிறகு அந்த மூட்டையில் இருக்கிற எழுத்துக்களை கூகுள் மூலமா தேடி பாருங்க அந்த கம்பெனியோட இணையதளத்தில் இருக்கிற அந்த சிமெண்ட் புகைப்படத்தோட ஒத்துப்போகுதான்னு பாருங்க ஒத்து போகலனா உடனடியாக அந்த கடைக்காரர்கிட்டையோ அல்லது சிமெண்ட் கம்பெனியோட கஸ்டமர் கேர் நம்பரையோ தொடர்பு கொண்டு தயங்காம ரெண்டாவது ஏமாத்து வேலை உங்க கட்டிட இடத்துக்கே வந்து சிமெண்ட் விற்கிறது தாங்க எப்படின்னு பாக்குறீங்களா குறைஞ்ச விலைக்கு சிமெண்ட் சொல்லி தான் எங்களுக்கு கடை கிடையாது அதனால விலை குறைவு ஆன்லைன் கம்பெனி அதனால விலை குறைவு ஜிஎஸ்டி இல்லாம தரோம் அதனால விலை குறைவு பாலங்கட்ட சிமெண்ட் எடுத்தோம் மூட்டை மிச்சம் ஆயிடுச்சு அதனால பாதி விலைக்கு தரோம் இப்படி ஏதாவது நீங்கள் நம்பும்படியா சொல்லி ஆர்டர் எடுப்பாங்க சிமெண்ட் இறக்குனதுக்கு அப்புறம் காசு கொடுத்தா போதும்னு சொல்லியும் ஆர்டர் எடுப்பாங்க இப்படி வர ஆட்கள் பொதுவாக திருட்டு பொருட்களை விற்கிறவங்களா இருப்பாங்க அல்லது பழைய சிமெண்ட் மூட்டையை உங்கள் தலையில கட்ட பார்ப்பாங்க இன்னும் சில பேர் உங்க வீட்டை காமிச்சு உண்மையான டீலர் கடைக்கே போய் உங்க வீட்டுக்கு சிமெண்ட் வேணும்னு சொல்லி சிமெண்ட் வண்டியை கூட்டிட்டு வருவாங்க இறக்கிட்டு இருக்கும்போது நானூறுரூவா சிமெண்ட்டுக்கு முந்நூறு ரூபாயை உங்ககிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க சிமெண்ட் இறக்கி முடிச்சதும் உண்மையாக சிமெண்ட் அனுப்பின கடைக்காரர் உங்ககிட்ட வந்து பணம் கேட்கும்போது தான் நீங்கள் ஏமாந்ததே தெரியும் இது தேவையில்லாத தொல்லை அதனால் எப்போ நீங்கள் சிமெண்ட் வாங்குறதுனாலும் நேராக கடைக்கு போய் பொருட்களை வாங்குங்க அப்படி நேராக எந்த கடைக்கு போகிறது எது நல்ல கடைன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா அதற்கு நிறைய வழிகள் இருக்குது பொதுவாக நல்ல கடைகளில் பில் இல்லாமல் சிமெண்ட் கிடைக்காது தரமான பொருட்களை விற்கிறதுக்காக கம்பெனியோட டீலர் சர்டிஃபிகேட்டை டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் மூலமாக ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான கடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் அதுபோக பொதுவாக எல்லோரும் செய்கிற மாதிரியும் வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது பல கடைகளில் ரேட் விசாரிங்க அப்படி ரேட் விசாரிக்கும் போது அவங்க என்னென்ன மாதிரி பொருட்களை விற்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்கன்னு குறித்து வச்சுக்கோங்க ஒரு பத்து கடை உங்கள் ஊரில் இருக்குன்னா ரேட்டை விசாரிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கம்பேர் பண்ணி பாருங்க பொதுவாக எல்லா கடைகள்லையும் பொருட்கள் ஒரே அளவு தான் இருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது ஒரு சில கடைகள் தவிர உதாரணமாக உங்கள் ஊரில் ஒரு பத்து கடை இருக்குன்னா ஒரு பொருளுக்கு அந்த பத்து கடையிலயும் முந்நூறு ரூபாயிலேருந்து முன்னூத்தி ஐந்து ரூபாய் விலை சொல்றாங்கன்னா ஒரு கடையில மட்டும் இருபது டு முப்பது ரூபா விலை கம்மியா கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிற கடைகள்ல கொஞ்சம் நிதானமா பார்த்து நடந்துக்குங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற போட்டி மிகுந்த உலகத்துல ஒருத்தர் அதிக விலை வித்தியாசத்துல பொருட்களை விற்கிறது சாத்தியம் ஒரு விஷயம் அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க எந்த கடைக்காரருமே லாபம் சம்பாதிக்கிறதுக்காக தான் கடை வச்சிருக்காரு உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக யாரும் வைக்கல அப்படி யாராவது சொன்னா அதுல கொஞ்சம் நிதானமா இருங்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன் சிமெண்ட்ல மக்கள் ஏமாறுற இன்னொரு விஷயம் என்னன்னா இது காங்கிரீட் சிமெண்ட் அதனால இதை பூசக்கூடாது பூசுனா வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் பொதுவா எந்த சிமெண்ட்டுமே குரு வெடிப்புகள் தரும் குரு வெடிப்புகள்னா ஹேர்லின் கிராக்ஸ் அல்லது கிரேசி கிராக்ஸ் ஆனா இன்னைக்கு தேதியில பல முன்னணி நிறுவனங்கள் வெடிப்புகளை தவிர்க்கும் வழிகளில் சிமெண்ட்டுகளை தயாரிக்கிறாங்க ஏதாவது ஒரு கடைக்காரர் உங்ககிட்ட இது காங்கிரீட்டை மட்டும் இந்த சிமெண்ட்ல போடுங்க பூச்சிக்கு வேண்டாம் பூசுனா வெடிக்கும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான சிமெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏமாற வேண்டாம் இத நமக்கு புரியும்படி நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம் ஒரு காலத்துல செம்மண்ணை கல்லோடு சேர்த்து கொலைச்சு சுவர் கட்டி பார்த்துருப்பீங்க அது நல்ல கான்கிரீட் மாதிரி புடிச்சுக்கும் ஆனா அதே செம்மண்ணை செவுத்துல பூசும்போது வெடிச்சிடும் அதுக்காக செம்மண் பவர்ஃபுல்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு தேதியில ஒரு சில வகை சிமெண்ட்களை தவிர பொதுவா கடைகளில் கிடைக்கிற அனைத்து வகை சிமெண்ட்டுகளுமே ஜென்ரல் பர்பஸ் சிமெண்ட் தான் அதுல நீங்க பூசலாம் கட்டிடம் கட்டலாம் காங்கிரீட்டும் போடலாம் அடுத்ததாக மக்கள் ஏமாறுற இன்னொரு விஷயம் சிமெண்ட்டை மொத்தமாக வாங்கிக்கிறது தான் சிமெண்ட்டை மொத்தமாக பல்காக வாங்குங்க வாடகை வட்டி டிஸ்கவுண்ட் எல்லாம் கழித்து கம்மி விலையில் கொடுக்குறோம்னு சொல்லி ஒரே தடவையில் இரநூறு முந்நூறு மூட்டையை உங்கள் சைட்டில் இறக்கிடுவாங்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதில் சிலது கட்டியாகி கண்டபடி வீணாகி வேஸ்ட்டாக போயிடும் எப்பவுமே தேவையான அளவுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா சிமெண்ட் வாங்கி பயன்படுத்துறதுதான் ரொம்ப நல்லது நல்லா ஞாபகம் இருக்கட்டும் எந்த கடைக்காரரும் சேவை செய்கிறதுக்காக கடை வைக்கலை சம்பாதிக்க தான் கடை வச்சிருக்காங்க விலை மலிவா தர்ற கடைக்காரர் உங்களை ஏமாற்றவும் வாய்ப்பு புரிஞ்சு முடிவெடுங்க அடுத்ததா கம்பிகளை பார்க்கலாம் பொதுவா கம்பிகள் பல வகை கிரேடுகள்ல கிடைக்குது அதுபோக மண்ணிலிருந்து வர கம்பி இருந்து வர கம்பி அப்படி இப்படின்னு பல வகையாக குழம்பி போக ஏகப்பட்ட ஐட்டம் கம்பிகளில் இருக்குது முதல் கேள்வி பழையரும்பில் வர கம்பிகளை வாங்கலாமா வேண்டாமா அதை நீங்கள் தான் முடிவு செய்யணும் ஏன்னா அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு உட்பட்டது இரும்பும் தங்கம் மாதிரியான ஒரு உலோகம்தான் நம்மளோட பழைய நகைகளை உருக்கி எப்படி புது நகைகள் செய்யறது தப்பில்லையோ அதே போல பழைய இரும்புகளை உருக்கி கம்பி செய்யறதையும் தப்பு சொல்லிட முடியாது பொதுவாக இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற பல முக்கிய முன்னணி நிறுவனங்களோட கம்பிகள்லேயும் பழைய இரும்பு சேர்க்க தான் படுது அது எதுக்காகனா நாம் எப்படி ஆபரணம் செய்கிறதுக்காக தங்கத்தில் செம்பு சேர்க்குறோமோ அதே மாதிரி கம்பிகளை வலுவூட்டுறதுக்காக கார்பன் சேர்த்தாகணும் கார்பன் தான் கம்பிகளுக்கு தேவையான வலுவை கொடுக்குது அந்த கார்பனுக்காகவே சில கம்பெனிகள் பல இரும்புகளை சேர்க்குறாங்க எனவே நாம் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என் ப்ராடக்டோட தரம் அதாவது நமக்கு கையில் கிடைக்கிற கம்பிகளோட தரம் ஒவ்வொரு முன்னணி கம்பெனியும் அவங்களோட தயாரிப்பு மேலே எடுத்துக்கிற கவனம் அதிமுக்கியம் நல்ல கம்பெனியோட பொருட்களை நீங்கள் வாங்கும்போது அவங்க அவங்களோட குவாலிட்டிக்காக மெனக்கெட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக வந்து நல்ல பொருட்களாக கையில் கிடைக்குது அதுபோக பொதுவா பொதுவாக இன்காட்டில் இல்லாமல் பில்லட்டில் செஞ்ச கம்பிகளையே வாங்குங்க பில்லட்டில் செஞ்ச கம்பிகள் கொஞ்சம் விலையும் அதிகம் ஏன்னா பில்லட் மூலமாக ஒரே சீரான தரத்தில் கம்பிகளை தயாரிக்க முடியும் ரெண்டாவது ஐஎஸ்ஐ முத்திரைகள் கம்பிகள் இருக்கான்னு பாருங்கள் இப்போ இருக்கிற முன்னணி நிறுவனங்கள் போலிகளை ஒழிக்கணுங்கிறதுக்காக கம்பிகள்லேயே ஐஎஸ்ஐ சான்றிதழோட நம்பரையும் லைசன்ஸ் நம்பரையும் அச்சிட்டு கொடுக்குறாங்க அதை வச்சு உண்மையான ஐஎஸ்ஐ பொருட்களை தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களான்னு சோதிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படி அது அச்சிடப்படலைன்னா உடனடியாக கம்பெனியை தொடர்பு கொண்டு அவங்க தயாரித்ததை பொருள்தானான்னு தெரிஞ்சுக்கங்க கம்பி ஸ்ட்ரென்த் அதாவது வலு அதிகமாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் அதை வளைக்கும் போது உடையவும் கூடாது வளைக்க எளிதாக இருக்கிற கம்பிகள் வலுவாகவும் இருக்கணும் ஏன்னா வளையும் தன்மையும் வலுவும் எதிர் எதிர் நல்லா வளையிற இரும்பு வலுவாக இருக்காது வலுவாக இருக்கிற இன்பு வளையாது இந்த ரெண்டு பண்புகளையும் சேர்த்து கம்பி தயாரிக்கிறதுல தான் சூட்சமே அதுக்காக தான் நம்ம நல்ல தரமான கம்பிகளை வாங்கணும் தரமான கம்பிகள் வாங்கும்போது அது நல்லா வளையும் செய்யும் அதே அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் எப்போவுமே நம்பிக்கையான கடைகளில் நம்பிக்கையான பிராண்டுங்களை வாங்குங்க மறந்துடாதீங்க கம்பி வளைச்சி காட்டி விற்க நினைச்சா அது வலு இருக்கான்னு பாருங்க கம்பியோட வலுவை காட்டி உங்ககிட்ட விற்க பார்த்தா அது வளையுமான்னு பாருங்க என்றைக்குமே நாம் வாங்குற பொருட்கள் ஒரிஜினலான்னு செக் பண்ணி வாங்கணும் தான் பணத்தோட முழு மதிப்புக்குண்டான பொருட்கள் கிடைக்கும் இப்போ எல்லாம் ரொம்ப வெகுளியானவங்க ஏமாறுறதில்ல இல்லை ஏமாறுற பல பேர் பல கடைகள்ல விசாரிச்சு பார்த்து பார்த்து வாங்கும் எப்படி நீங்க கட்டுற வீட்டுக்கு பொதுவா இருபதுலேருந்து இருந்து லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி கட்டுற வீட்டில் கம்பியும் சிமெண்ட்டையும் சேர்த்து மொத்த மதிப்பீட்டில் இருபது சதவீதம் கூட செலவாகாது அதுல மிச்சம் செய்கிறது புத்திசாலித்தனமானு நீங்களே யோசிங்க ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்ஜினியர் கிட்ட எவ்வளோ கம்பி எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும் ஒரு எஸ்டிமேட்டை வாங்கி அதுக்கு முன்னமே பட்ஜெட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த நல்ல பொருட்களை பிராண்டட் பொருட்களை வாங்க முடியும் போலியான கடைக்காரர்கிட்ட போலியான பொருட்களையும் தரமில்லாத பொருட்களையும் வாங்கி ஏமாறத இது மூலமா தவிர்க்கலாம் ஏன்னா கல்யாணமும் வீடும் பொதுவாக ஒருத்தருக்கு ஒரு முறை தாங்க அமையும் கட்டிட்டு பின்னாடி ரொம்ப புலம்பி பிரயோஜனம் இல்லை மக்கள் நலன் கருதி வெளியிடுவோர் அருணாச்சல ஏஜென்சிஸ் குன்னத்தூர் ரோடு பெருந்துறை ஈரோடு மாவட்டம்